ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தமிழ் வருடப்பிறப்புக்கு எங்க வீட்டில் செஞ்ச ஐட்டங்கள் என்னென்னு தான் பார்க்க போறோம். ஸோ காலம்பரை எந்திரிச்சு தேங்காய் துருவி ஒரு டப்பால போட்டு வச்சாச்சு. இதை ஃப்ரீஸ் பண்றதுக்கு நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சிடலாம். வடைக்கு உளுந்து ஊற வைக்கிறேன், கூடவே பாயசத்துக்கு கொஞ்சம் ஜவ்வரிசியும் ஊற வைக்கிறேன். இந்த மெனுவெல்லாம் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. 11:30 ஸ்டார்ட் பண்ணேன், பட் முடிஞ்சது என்னவோ 2:00 தான். இப்போ ரசத்துக்கும் சாம்பாருக்கும் புளி ஊற வச்சிடலாம். சாதத்துக்கு தண்ணி அடுப்பில் வச்சாச்சு, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் பருப்பை கழுவி வேக வச்சிடலாம். ரெண்டு அடுப்புலேயும் பாத்திரம் வச்சாச்சு. ஸோ அடுப்பு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இப்போ ஒரு பிரேக் டைம். நார்மலாக நான் காஃபி குடிக்க மாட்டேன். நேற்று காலம்பரே தலை குளிச்சுட்டு அப்படியே வேலை செய்ய வந்ததுனால தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ காஃபி எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் போட்டுட்ருக்கேன். இந்த காஃபியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். காஃபி பிரேக் முடிஞ்சு கிச்சனுக்கு வந்து பார்த்தா பருப்பில் நிறைய தண்ணி வச்சுருந்து சுத்தியை தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கையோடே நான் அதை க்ளீன் பண்ணிட்டேன், அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பு வெந்துடுச்சு, சாதம் இன்னும் வேகலை. ஸோ வெந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சமைக்க போகிறேன்றதை காட்டுறேன். மாங்காய் பச்சடி, பொட்டேட்டோ ஃப்ரை, பொடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். முருங்கைக்காவை கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பப்போ தேவையோ எடுத்துக்கலாம். இது ஒரு 3 முருங்கைக்காய் வாங்கி நான் டப்பாவில் போட்டு மீந்தது அவ்வளோதான். இப்போ அதை தான் போட்டு சமைக்க போகிறேன். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு தோலெல்லாம் சீவி மாங்காவெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு மாதிரியான பச்சடி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் பச்சடிக்காக வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் வெங்காயம் போட்டு தான் பண்ணுவாங்க. எப்போவுமே மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வெந்து கொஞ்சமாவது வாயில் படும். ரொம்ப ஜாம் மாதிரி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காய் பச்சடி அடுப்பில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு வரமிளகாய் தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு வெட்டி வச்சிருக்க மாங்காவை போட்டு வேக வச்சிருங்க. மாங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு கரைஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி. இப்போ பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாங்காய் பச்சடி இப்போ வெந்துட்டுருக்கு. பருப்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா குழைவாக இல்லை, கொஞ்சம் நெத்து நெத்தாக இருக்குது. ஸோ ஒரு கரண்டி போட்டு நல்லா கூழாக்கி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதில் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணி நான் இதை அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறேன். முருங்கைக்காய், முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு எப்போ போல் புளி ஊற்றுவோம், தாளிச்சு ஊற்றுவோம், அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஃப்ரீ ஆயிடுச்சு, சாதம் வடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாயசத்துக்கு கிண்ணத்தை வச்சிடலாம், தண்ணி ஊற்றுவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சேமியாவும் ஊறப்பச்சி வச்சுருந்த ஜவ்வரிசியும் போட்டு வேக வச்சிடலாம்.
வெட்டின காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி ரெடியாக வச்சிடலாம், ஏன்னா அடுப்பு ரெண்டும் பிஸியாக இருக்குது. ஸோ மஞ்சத்தூள் என்னென்ன மசால் பொடி போடுவோமோ போட்டு மூடி வச்சிடலாம். பாயசம் வெந்திருக்கும், அதை இறக்கிட்டு இந்த பருப்பை வச்சிடலாம். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டதுனால தான் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே பெருசு பெருசாக தெரியுது. இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துருவி வச்சுருந்தாலும் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி. பாயசத்துக்கு வேக வச்சாச்சு, சாதம் ரெடி, சாம்பார் அடுப்பில் வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பொரியல் கூட்டுக்கெலாம் நம்ம காய் நறுக்கிடலாம். நான் பொடலங்காய் கூட்டு சொன்னேன், ஸோ பொடலங்காய் கூட்டுக்கு காய் நறுக்கிட்டுருக்கேன். பொடலங்காய் வந்து கழுவிட்டு கட் பண்ணாதீங்க. எப்போவுமே பொடலங்காவை கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அது மேலே ஒட்டியிருக்க அந்த கரை பால் கரைலாம் சம்டைம்ஸ் இருக்கும், அதெல்லாம் போயிடும். பாசிப்பருப்பு போட்டு தான் இந்த கூட்டு செய்ய போகிறேன். பொடலங்காய் கூட்டு பொடலங்காய் ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் வெண்டைக்காய் எண்ணெய் ஊற்றி வதக்குனீங்க அப்படின்னா அந்த கொழக்கொழப்பு ஒட்டவே ஒட்டாது, சுத்தமாக தெரியாது. ஸோ நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் வதக்கி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்கட்டும், சாம்பார்லேயும் ஒரு விசில் வந்துருச்சு போதும். ரொம்ப நேரம் வேக வச்சா காய்கறி எல்லாம் குழஞ்சிடும். ஸோ ஒரு விசில் வந்தோடனே அதை இறக்கி வச்சுட்டு இப்போது சாம்பாரில் ஸ்டீம் இறங்கிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் சர்விங் பண்ண போகிறேன். பாத்திரத்திலே கடுகு, வரமிளகாய், பெருங்காயம் தாளிச்சிட்டு இந்த கொதித்த சாம்பாரை அதில் ஊற்றி மூடி வச்சிட போகிறேன். பாருங்கள், நான் வெண்டைக்காயில் தயிர் எதுவுமே ஊற்றலை, நான்ஸ்டிக் பேனில் வதக்கிட்டே இருக்கிறதே அந்த கொழக்கொழப்பெல்லாம் போயிடுது. இது வதங்கிட்டே இருக்கட்டும், இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம்.
வெண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தீங்கனாவே தெரியும் உதிரி உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூடவே வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இது பொரியல்ன்றதுனால நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் காஞ்ச மிளகாய் வர மிளகாவும் நான் வந்து தாளித்து கொட்டும்போது போட போகிறேன். இது அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடலங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம் அரை தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சீரகம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. இங்கே நம்மளோட வெண்டைக்காவும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நான் நிறைய தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொரியல் ரெசிபியிலலாம் நிறைய தேங்காய் சேர்ப்போம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெண்டைக்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பொடலங்காய் கூட்டுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரை தக்காளி தான் போட்டிருக்கேன், ரொம்ப தக்காளி போடலை குவான்டிட்டி கம்மி அப்படின்றதுனால. ஸோ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காவை எடுத்து வச்சுட்டு வேக வச்சுருந்து சேமியா ஜவ்வரிசியில் தேவையான அளவு பால் ஏலக்காய் தூள் ஜீனி போட்டு எடுத்து வச்சிடலாம். சில பேர் பாயசம் செய்யும்போது சேமியாவெல்லாம் வறுத்துட்டு செய்வாங்க, அது கலர் சேஞ்ச் ஆகி பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் பாயசம் அப்படின்னா அது வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும், எங்கள் ஃபேமிலிக்கும் சரி. ஸோ அதனால் வெள்ளையாக தான் நான் பண்ணுவேன். பாயசத்துக்கு தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு திராட்சை முந்திரி தாளித்து பாயசத்தில் கூட்டிட்டு அதே கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் கடுகு கருவேப்பிலைலாம் தாளித்து வச்சுக்கிட்டு நம்ம பொரியலுக்கு கூட்டுக்கு ரசத்துக்கெல்லாம் போடணும். ஸோ அதனால் அந்த வேலையை அதே கரண்டியில் முடிச்சிடுறேன். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கை கொஞ்சம் கட்டங்கட்டமாக நறுக்கி வச்சுக்கிறேன். முதல் நாள் நைட்டே நான் பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஸோ பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு வறுவல் செய்ய போகிறேன். ஒரு பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய வேற சாப்பிட்றோம், வாயு வேற உருளைக்கிழங்கு. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை கலக்கி விட்டுட்டு உப்பு ஏதாவது போடணுன்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு கிண்ணத்தில் மாற்றிடலாம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. கூட்டுக்கு நம்ம தாளித்து வச்சுருந்த தாளிப்பை கொடுத்தாச்சு. இப்போது மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மூடி போட்டு சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கிழங்கு.
நெக்ஸ்ட் ரசம். ரசத்துக்கு புளியெல்லாம் கரைச்சிட்டேன். ஸோ ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தட்டி இதில் சேர்த்துற வேண்டியதான். தட்டி மீன்ஸ் நான் வந்து எப்போவுமே மிக்சியில் தான் போடுவேன். பூண்டு, மிளகாய், மிளகு சீரகம் எல்லாத்தையும் குறை குறைனு அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவும் நல்லா வெந்துருச்சு. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ அடுப்பை மாற்றிட்டு நம்ம ரசத்தை கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணணும். ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. நம்ம தாளித்து வச்சுருந்த தாளிப்பெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். கொதி வரதுக்கு முன்னாடி மறக்காமல் ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வடை. வடைக்கு வந்து நான் இன்னும் மாவு அரைக்கலை. ஆனால் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிட்டேன். நம்ம ரசத்துக்கு இதை சேர்த்துக்கலாம். இந்த தண்டெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ரசத்தில் தான் போட போகிறேன். இப்போ பொடியாக நறுக்கினேன். கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நான் வடையில் போட்டு வடமாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வடமாவை அரைச்சிடலாம். நான் எப்போவுமே மாவு அரைக்கும் போது அதோட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நிறைய மிளகும் சேர்த்து போட்டுருவேன். தட்டி போட மாட்டேன், இல்லைன்னா பசங்க தூக்கி போட்டுடுறாங்க. இப்படி அரைக்கும் போது அது அவங்கள ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றாங்க. ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறது.